இன்றைக்கி இந்த சில்ட்ரன்ஸ் யாதுமா வந்து நான் வந்து பேச்சு போட்டிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். மாவட்ட அளவில் நடந்த காம்படிஷனில் அதுவும் யார் கையால்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட கையிலையும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டு வாங்கினது. இந்த அவார்டை வந்து நான் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் என்னோடய ஸ்கூல் ஹெச்எம் அண்ட் என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஸ்கூல் சர்க்கிளை தாண்டி என்னை நம்பி என்னை வெளியே அனுப்புனே வந்து இவங்க மூணு பேர் தான். ஸோ எனக்கு இது மூலமா நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. அண்ட் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு அகாடமிக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய எங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் பேச்சு போட்டிக்கு பேசின ஒரு ஃபியூ லைன்ஸ் பேசி நான் என்னோடய ஸ்பீச் எண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற எண்ணத்தை மாற்றி காட்டிய தலைவர் அவர். ஆம், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமரும் அவரே. இங்கு குழந்தைகள் நேரு மாமா என்று அன்பாக அழைக்கும் அந்த ஒற்றை பெயருக்கு சொந்தக்காரர். எப்படி துணை சிறப்பு பெயருக்கும் சொந்தக்காரரானவர் ஒற்றை பெயர் நமது ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய நாட்டின் முன்னேற்றத்தில் அவரது பங்கு அள்ளப்புறையது என்று கூறலாம். 1916 லக்னோவில் காந்தியை சந்தித்து அவரதின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மேற்கத்திய ஆடைகளை அணிவதை தவிர்த்து கதர் உடைகளையே உடுத்தினார். இதனால் காந்தியின் நம்பிக்கைக்குரியவர் ஒருவராக மாறினார். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றார். சிறையில் 9 கழித்த பொழுது சுயசரிதை, உலக வரலாறு, இந்தியாவின் கண்டுபிடிப்பு ஆகிய அகச்சிறந்த சரித்திர சுவடுகளை வித்திட்ட எழுத்தாளராகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். இறுதியாக ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன். ஆம், அதோ பாரு காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு நேரு. நேரு என்ன சொன்னார், நல்லா படிக்க சொன்னார் என்ற வரிகளை பாடும் பொழுதெல்லாம் என் கண்ணில் கண்ணில் துளைத்தது. இருப்பினும் அதை துடைத்து கொண்டு கூறுகின்றேன், இங்கே நேருவின் 50 உழைப்பு தான் இன்று வளர்ச்சி பெற்ற இந்தியாவுக்கு ஒரு உரமாக திகழ்கிறது. ஆம் நேருவே, இங்கு 1000 ரோஜாக்கள் உனக்காக காத்திருக்க அந்த ஒற்றை ரோஜா சூடு என்று நீ வருவாயோ, அதுவரை உன் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.